நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நான் சொல்றது கரெக்ட் தானே? உங்க ஹஸ்பண்டும் இந்தியன் தானே மேடம்? யா யா, மை ஃபாதர் நேம் இஸ் ராஃபிக். ஹி இஸ் ஃப்ரம் தமிழ்நாடு. அப்படின்னா உங்க புருஷன் கிட்ட நீங்க இப்படி தான் பேசுவீங்களா? அவர் உங்ககிட்ட சொல்லலன்னு நினைக்கிறேன். இந்தியால இருக்கிறவங்க எல்லாம் பெரியவங்களுக்கு ரொம்ப மரியாதை கொடுப்போம். Welcome to Marina Bay Sands, Mr. Surya. Vanakkam. You will be staying with us. Have a pleasant stay. Mama, ivanga nammala varavi irukranga. Nama inge dhaan thanga porom. Vaanga polam. Thank you. Come on. Welcome to Singapore. Hi, I'm Surya. I'm from Chennai, India. How's the flight? Are you okay? நீங்க யார்கிட்டயாவது I'm fine னு சொல்லணும்னா அப்ப நான் எங்க எப்படி பண்ணுவேன்? I'm fine. I'm fine. சரோஜா, ஹோட்டல்காரவங்க எல்லாம் ரொம்ப நல்ல மனுஷங்களா இருக்காங்க. வந்த உடனே ஜூஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. நல்லா குடிங்க. நம்ம கலப்பெல்லாம் ஒரு நொடியில போயிடும்னு நினைக்கிறேன். என்னங்க இதுல என்ன இருக்குன்னு கொஞ்சம் கேளுங்களேன். அத்த, நான் போய் யார்கிட்டயாவது கேட்டுட்டு வரேன். அம்மா, இதுல வெறும் பழஞ்சூஸ் மட்டும் இல்லம்மா, இதுல புதினாவும் அப்புறம் மிளகையும் தட்டி போட்டிருக்காங்கம்மா. உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், குடிங்க. Singapore is 2.5 hours ahead of India, so be sure to match your watch to our time. I'll be back around 9 o'clock. Meet you here. நீங்க யார்கிட்டயாவது வெரி குட்னு சொல்லணும்னா அப்ப நான் கைய இந்த மாதிரி பண்ணுவேன். இப்படி பண்ணா நீங்க வெரி குட்னு சொல்லணும். குட் குட். ஓகே,
come with me. என்ன அவர் ஏதோ பேசிக்கிட்டு போயிட்டே இருக்காரு. நம்ம கொண்டு வந்த பொருள் எல்லாம் எங்க? எங்க? அங்க இருக்கத. குட் நைட். குட் நைட். பட் இட்ஸ் டே டைம். We just want to thank you. Thank you so much for your cooperation. Singapore is a very nice place. Oh, okay, great. We're glad to have you. நீங்க கைய நீட்டினதும் குட் நைட் சொல்ல சொல்றீங்களோன்னு நான் அவசரப்பட்டு யோசிக்காம சொல்லிட்டேன். உன் பொண்டாட்டி சொல்றபடியெல்லாம் நீ நடந்துக்க ஆரம்பிச்சேன்னு வச்சுக்க. அப்ப இப்படியெல்லாம் தான் ஆகும். வந்தோன்னு ஆரம்பிச்சிட்டியா? வாங்க. வாங்க. அடேங்கப்பா, எவ்வளவு பெரிய ஹோட்டல். நீங்க ரொம்ப சமத்தனி. நீங்க வீட்லயே இருங்க, வெளிய போக வேண்டாம். எனக்கு யாரோ ஃபோன் பண்றாங்க, நீங்க எங்க போயிடாதீங்க. நாத்தனாருக்கு பதிலா பேய்னு இவளுக்கு பேர் வச்சிருக்கலாம். என்ன கொடுமை இது! எங்க கடைக்கு நான் போக கூடாதா? நவராத்திரி ஆரம்பிச்சிருச்சு, பண்டிகை நாள் வரப்போகுது. இது லக்ஷ்மி வர மாசம். சரி, கடையில என்ன நடக்குதுன்னு பாக்கலாம். 1, 2, 3, 4, 5 கடையில மொத்தம் 5 கஸ்டமர் இருக்காங்க. சரி, ஆனா பெரியவர் கடையில மட்டும் இத்தனை கூட்டம் இருக்கு. என்ன இது, பண்டிகை நாள் என்ன ஆரம்பிக்கலாம், அதுக்குள்ள இந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாரும் என்ன மாதிரி தீனி பண்டாரமா ஆயிட்டாங்க. எல்லாரும் ஸ்வீட் வாங்க வந்துட்டாங்க. எவ்வளவு ஸ்வீட் சாப்பிட்டா எப்படி? அட, யாராவது எங்க கடைக்கு வாங்கல? நிறைய புடவைங்க எடுங்கல. அழகான புடவை எல்லாம் கட்டிக்கிட்டு புருஷ பொண்டாட்டி ஊர் முழுக்க சுத்தி வாங்க. இவளுக்கு வேற வேலை இல்ல. அண்ணி, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அத்தை இங்க இருந்து போனதுல இருந்து உன் கால சக்கரத்தை சுத்திட்டு அலைஞ்சிட்டு இருக்க. நீ வெளிய போய் சாட்டு பகடோ சாப்பிட்டுட்டு வரல. மீனா அண்ணி, நான் சாப்பாடு விஷயத்துல உங்கள மாதிரி ஒண்ணு தீனி பண்டாரம் கிடையாது, புரியுதா? வளையல் வாங்கறதுக்காக மார்க்கெட்டுக்கு போயிருந்தேன். இங்க பாருங்க. வளையல் வாங்க போனியா? பாக்கலாம். என்ன வாங்கிட்டு வந்த? நான் ஒண்ணு போய் சொல்லல, உண்மையைதான் சொல்றேன். ஆமா, என்னது இது? பொட்டி எப்படி வந்தது? உங்ககிட்ட சொல்லவே மறந்துட்டேன். நான் வளையல் வாங்க மார்க்கெட்டுக்கு போயிருந்தேன்ல, அப்ப இந்த பொட்டி எனக்கு ஃப்ரீயா கிடைச்சது அண்ணி. அதனால நான் என்ன செஞ்சேன்னா, 2 வாங்கறதுக்கு பதிலா 4 பாக்கெட் வாங்கிட்டு வந்துட்டேன். எனக்கும் தெரியும். எங்க கடையில சேலையை அதிகப்படுத்துறதுக்கான ஐடியா இன்னைக்கு தானாவே என்கிட்ட ஓடி வந்திருக்கு. ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ, ஃப்ரீ, ஃப்ரீ. எது போதுமே. இன்னைக்கு இத பத்தி இவர்கிட்ட பேசுறேன், ஆனா என்னோட ஸ்டைல்ல பேசணும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய்.
சரோஜா முதல்ல என்ன போக விடு. அரே வா, ஓ இதை இப்படி திறக்கணுமா? சரோஜா என்னங்க ஹீரோயினுங்க குளிக்கிற டப்பு? வெளிய வாங்க. நீங்க வந்து பாரு, நான் தான் உங்களை வெளிய வர சொல்றேன்ல. ஓ வந்த உடனே ஆரம்பிச்சிட்டாரு. ஏண்டா இப்படி கோவப்படுறாளோ, இவ திருந்தவே மாட்டேன். சரோஜா இப்ப என்னாச்சு? சரோஜா நாம ஒண்ணு பண்ணலாம், போகும்போது இந்த மெத்திய நம்மளோட கொண்டு போயிடலாம். இதுக்கு எவ்வளவு பணம் வேணாலும் கொடுத்துடலாம் சரியா? இதுல படுத்து தூங்குனா எனக்கு இடுப்பு வலியே வராது. பேசாம இந்த ரூமே எடுத்துட்டு போயிடலாங்க, அப்பதானே நீங்க நல்லா ஓய்வு எடுத்துக்க முடியும். ஏன் சரோஜா தேவையில்லாம கிண்டல் பண்ற? இத ஆரம்பிச்சு விட்டது யாருங்க? கண்ணா சூர்யா, உங்க ரெண்டு பேர் ரூம் எங்கப்பா? மாமா போட்டில கலந்துக்கிறவங்க கூட வந்தவங்களுக்கு இதே மாதிரி வேற ஒரு ரூம் தனியா புக் பண்ணி கொடுத்திருக்காங்க. சரி பரவாயில்லப்பா சூர்யா, வாங்க நம்ம ரெண்டு பேரும் அங்க போலாம். வாங்க போலாம் போலாம். அத்தை அம்மா நீங்க ரெண்டு பேரும் எங்க கூடயே தங்குங்க. அப்பா நீங்க உட்காருங்க உட்காருங்க. அப்பா இந்த ரூம் எவ்வளவு பெருசா இருக்கு, நாம எல்லாரும் ஒண்ணா இங்கேயே தங்கலாமே. வேண்டாம் சூர்யா, இதுல சிரமம் ஒண்ணு கிடையாது. எங்களுக்கு இன்னொரு ரூம் இருக்குல்ல, நாங்க ரெண்டு பேரும் அங்கே போயிருக்கோம். வா போலாம். அப்பா மாமா நீங்க ரெண்டு பேரும் அங்க தனியா இருந்துருவீங்க, ஆனா எங்க ரெண்டு பேருக்கும் உங்களோட தோணை வேணும். நீங்க இல்லாம எங்களால இருக்க முடியாது. அதுவும் இல்லாம நீங்க ரெண்டு பேரும் இங்கேயே தங்கினீங்கன்னா இவருக்கு கொஞ்சம் தைரியமா இருக்கும்ல. நீங்க ரெண்டு பேரும் இங்க இருந்தீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். சரி சரி. அடடே எவ்வளவு பெரிய கடல். சரோஜா இங்க வா. சரோஜா சீக்கிரம் இங்க வா. சரோஜா நாம எவ்வளவு உயரத்துல இருக்கோம் தெரியுமா? ஒருவேளை இங்கிருந்து அரத்தி எடுத்து பூவை இப்படி தூக்கி போட்டா அது அப்போ கண்டிப்பா நேரடியா போய் கடவுளோட கால்ல தான் விழும். கடவுளே இங்கிருந்து இப்படி பாக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என்னங்க தண்ணி குடிங்க, பானையில இருந்து கொண்டு வந்தேன். என்னங்க அது வந்து என்னன்னா, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணுங்க. என்ன விஷயம் சொல்லு? விக்ரமையா விக்ரமையா சீக்கிரமா வந்து டிவி ஆன் பண்ணுங்க. உங்களுக்கு தெரியுமா இப்ப சூர்யாயா டிவியில வர போறாரு. வாங்க. என்னங்க சூரி என்ன சொல்ற? ஆமா வாங்க. நான் நம்ம அண்ணிய கூட பார்த்தேன். ஆ இன்னும் டிவில அந்த புரோகிராம் வர நேரம் இருக்கு. நேரம் இருக்கா? ஆனா அதெல்லாம் இல்ல, அதிகமா டைம் இல்ல. நீ 5 நிமிஷத்துல நிகழ்ச்சி ஆரம்பிக்க போது. கடவுளே இந்த போட்டியில சூர்யாயா தான் ஜெயிக்கணும். அவர் ஜெயிச்சா நான் உங்களுக்கு நைவேத்தியம் செய்றேன். இன்னைக்கு போட்டி இல்ல, இன்னைக்கு ஓரியன்டேஷன் மட்டும் தான். அது என்னது? ஓ அது வந்து போட்டியாளருக்கு ஒருத்தர் ஒருத்தர் அறிமுகப்படுத்திப்பாங்க. சூர்யா அண்ணனும் தன்னை பத்தி சொல்லுவாரு. அப்படியா? இது ரொம்ப நல்ல விஷயமாச்சே. அவரும் இங்கிலீஷ்ல பேச போறாரு. Myself, Surya. I am from Chennai, Tamil Nadu. My specialty in sweets, அதாவது இந்த ஜிலேபி நல்லா பண்ணுவேன், அப்புறம் இந்த பால்கோவா. சமைக்கிறது என்னோட வேலை மட்டும் இல்லை, எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். அதாவது பூஜை பண்ணுற மாதிரி. Like God. I am here to give my 100%.
சூப்பரா பேசுன சூர்யா. இன்னைக்கு நம்ம முன்னோர்கள் எல்லாம் நிச்சயமா உன்னை பார்த்து மீசிய முறுக்குவாங்க. நீ ரொம்ப அற்புதமா பேசுன. நம்ம குடும்பத்துக்கே நல்ல பேர் வாங்கி கொடுத்துருக்க. சரோஜா, சந்தோஷம் தாங்காம நெஞ்சிய வெடிச்சிரும் போல இருக்கு. சட்ட பட்டன் எல்லாம் விழுந்துரும் போல தெரியுது. ஒண்ணு மட்டும் உறுதியா சொல்றேன் சூர்யா, நிச்சயமா இந்த போட்டியில நீதான் ஜெயிக்க போற. என்ன சொல்ற, இல்ல வசந்தியா? ஆமா மாமா, நம்ம சீக்கிரமா போனும், ரொம்ப நேரமாகுது. வாங்க போலாம். வாங்க 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 போலாம். ஹலோ கண்டஸ்டன்ட்ஸ். வெல் காய்ஸ், இட்ஸ் நீட்லெஸ் டு சே, இட்ஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் பிரஸ்டீஜியஸ் ஷோ இன் திஸ் வேர்ல்ட். பீங் ஹியர் மீன்ஸ் டு பி த வேர்ல்ட், த வேர்ல்ட்ஸ் டாப் குக் காம்படிஷன். உலகத்திலேயே நடக்கக்கூடிய மிகப்பெரிய போட்டி இன்னைக்கு மெரினா பேஸ்லேண்ட்ல சிங்கப்பூர்ல ஆரம்பிச்சிருக்கு. இந்த போட்டியில நடுவரா இருக்க போறவர் கேரி ரமோ. உலகத்திலே இருக்கக்கூடிய மிகப்பெரிய டாப் குக்குகளை இவர் தேர்ந்தெடுத்திருக்காரு. இப்ப போட்டியாளர்கள் தங்களுடைய இன்ட்ரோடக்ஷனை கொடுக்க வேண்டியிருக்கு. ஒருத்தருக்கு ஒருத்தர் இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கணும், அப்படியே இந்த உலகத்துக்கும் இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கணும். என்னங்க, பத்து போட்டியாளர்களுக்கும் உங்களை பத்தி நீங்க சொல்லணும். Hi, my name is Surya from Chennai, India. Jeff is not known by his name or his country. He is known by his specialized asset, signature dish. All the contestants, are you ready to make a signature dish? ஏனிங்க, இங்க இருக்கிற போட்டியாளர்கள் எல்லாரும் அவங்களுக்கு பிடிச்ச டிஷ் பண்ணி உங்களை நீங்க இன்ட்ரோ듀ஸ் பண்ணிக்கணும். Ready to go to the kitchen? கண்ணா சூர்யா, நீ ஜிலேபி செய். உன்ன மாதிரி ஜிலேபி வேற யாராலையுமே செய்ய முடியாது. நீ ஜிலேபி செஞ்சு கொடுத்தா இவங்க யாரும் அதை விட மாட்டாங்க. சரி சரிப்பா சூர்யா, வாழ்த்துக்கள். ஏனுங்க, பெஸ்ட் ஆஃப் லக். உங்களுக்கும் பெஸ்ட் ஆஃப் லக். பெஸ்ட் ஆஃப் லக். தேங்க்யூ சந்தியா, தேங்க்யூ. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். கேஸ் எப்படி வரும்? என்னது, லைட்டரு, மாச்சஸ் எதுவுமே இல்லையா? ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ. எஸ், ஐ குக். ஆனால் இதில் கேஸ் இல்லை. பட் கேஸ் ப்ராப்ளம். இதில் எப்படிங்க சமைக்கிறது? இங்கிலீஷில் எப்படி சொல்கிறதுன்னு தெரியலையே. ஸ்டார்ட் இட்ஸ் சிம்பிள். இட்ஸ் ஆன். ஸ்டார்ட். Thank you. Welcome.
என்ன ஸ்டவ் இது? அதுக்குள்ள என்ன சூடாயிடுச்சா? என்ன சூடாயிட்ட போகுது? தீ எப்படி குறைக்கணும்னு தெரியலையே.